என் பேர் இலக்கியா தாரிகா. இன்றைக்கி ஆஷ்ரம் ஸ்கூலில் நாங்கள் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். இது வந்துட்டு எங்களுக்கு எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஃபேமிலி டீச்சர்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போது வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து செலிப்ரேட் பண்ணும் போது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் காலையில் வந்துட்டு பொங்கல் வச்சோம், கோலம் போட்டோம், அப்புறம் கரும்பு, அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், நாங்கள் டான்ஸ் ஆடுறோம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படின்னா இந்த தமிழ் கல்ச்சரை வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது. இதனால வந்துட்டு எங்கள் ஸ்கூலும் வந்துட்டு எப்படின்னா ஹாப்பியாக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப ஸ்மைல் ஃபேஸோடு இருக்காங்க. இது பார்க்கும்போது வந்துட்டு எங்களுக்கே வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்துட்டு எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே ட்ரெடிஷ்னல் அட்டையர்ஸில் வந்திருக்காங்க. இந்த ட்ரெடிஷ்னல் அட்டையர்ஸ் வந்து எப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு க்யூட்டாக அழகாக இருக்காங்க. இது பார்க்கும் போதே வந்துட்டு ஸோ கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு இப்படி இதுதான் தமிழ் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி என்னதான் நம்ம டே டு டேல மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் இன்றைக்கி ஒரு நாள் அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ் போடும்போது நம்ம தமிழை வந்துட்டு நம்மளே எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ. என் பேர் ஹர்ஷினி. இப்போ நாங்கள் வந்து 12ஆம் வகுப்பு கலையியல் மாணவர்கள். நாங்கள் ஆசிரம் பள்ளியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்கூலில் வந்து பொங்கல் செலப்ரேஷன் பயங்கர கிராண்டாக செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர்ஸோடையும் எங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள்லாம் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பொங்கல் செலப்ரேஷன் செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் தமிழர் பரம்பரையை பற்றி ஒரு சின்ன ஸ்கிட் எல்லாம் பண்ணலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பொங்கல் செலப்ரேஷன் அப்படிங்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த ஸ்கிட் ஐடியா கிடச்சிது. அப்போ நாங்கள் வந்து பரம்பரைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ஸையும் அதுக்கப்புறம் எங்களோட பாட்டன் பூட்டி பரம்பரை அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கோம். இப்போ நாங்கள் என்ன அப்படின்னா தமிழர் பரம்பரையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் டீச்சர்ஸோட இப்போ நம்மளாம் வீட்டில் தான் பொங்கல்லாம் கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர்ஸோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரியலி நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் பிளஸ்டு ரொம்ப. ஏன்னா இந்த வந்து எங்களுக்கு லாஸ்ட் இயர். நாங்கள் வந்து லாஸ்ட் இயரில் வந்து இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காகவும் எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.